புதிய இந்தியாவை படைக்க இளைஞர்கள் நேர்மறையான பார்வை கொண்டவர்களாக செயல்பட வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள கலாம் இளைஞர் நிறுவனத்தில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அவர், புதிய இந்தியா வறுமை, பாகுபாடு, சமத்துவமின்மை, ஊழல் மற்றும் பட்டினியிலிருந்து விடுபட்டதாக இருக்க வேண்டும் என்றார். வன்முறை மற்றும் அழிவு சக்திகளுக்கு இளைஞர்கள் ஒருபோதும் துணை போகக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். நாட்டின் வளர்ச்சிக்கு அமைதி மிகவும் அவசியமானது என்று குறிப்பிட்ட வெங்கையா நாயுடு, ஜனநாயகத்தில் வன்முறைக்கு ஒருபோதும் வாய்ப்பளிக்க கூடாது என கேட்டுக் கொண்டார். துப்பாக்கி குண்டுகளை விட வாக்குச்சீட்டு மிகவும் வலிமையானது என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் பாரம்பரியம் மற்றும் புராதன செழுமைகளை பாதுகாப்பதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்தார். இந்திய குழந்தைகள் சிந்தனை, கற்பனை மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறன் பெற்றவர்களாக திகழும் வகையில் நாட்டின் கல்வி முறையில் மாற்றியமைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர்களின் பங்களிப்பு மற்றும் தியாகத்தை அறிந்து கொள்ள மாணவர்கள் வரலாற்று பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டாா்.